உணவு உண்டபின் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள். 27வது பாடல். இழியாமை நன்குமிழ்ந்து எச்சில் அறவாய் அடியோடு நன்கு துடைத்து வடி உடைத்தா முக்கால் குடித்து துடைத்து முகத்துரு பொத்த வகையால் விரலுறுத்தி வாய்ப்பூசல் மிக்கவர் கண்டநெறி. இழியாமை நன்கு உமிழ்ந்து எச்சில் அற வாய் அடியோடு நன்கு துடைத்து வடி உடைத்தாய் முக்கால் குடித்து துடைத்து முகத்து உறுப்பு ஒத்த வகையால் விரல் உறுத்தி வாய் பூசல் மிக்கவர் கண்ட நெறி. ஆச்சாரம் மிக்கவர், மிக்கவர்னா ஆச்சாரம் மிக்கவர்கள், ஒழுக்கம் மிக்கவர்கள், ஒழுக்கத்தை பற்றி சொல்லக்கூடிய பெரியவர்கள், கண்ட நெறி. இதுதான் விதிமுறைகள். உணவு உண்ட பிறகு என்ன பண்ணணுங்கிறதுக்கான சொல்லியிருக்கக்கூடிய விதிமுறைகள். என்னது பதவுரை பொழிப்புரையில் பார்த்தா, இழியாமை நன்கு உமிழ்ந்து எச்சில் அற வாய்ப்புக்க நீர் உட்புகாமை மிகவும் உமிழ்ந்து. அதனால் இழியாமை நன்கு உமிழ்ந்துனா வாய் உணவு உண்ட பிறகு வாய் கொப்பளிக்கிறது இருக்க, அப்படி வாய் கொப்பளிக்கிற பொழுது அந்த தண்ணீர் கொப்பளிக்கிற தண்ணீர் உள்ளே போகக்கூடாது, முழுங்கிடக்கூடாது. முழுங்காமல் நன்கு நல்ல வாயை கொப்பளித்து உட்புகாமை மிகவும் உமிழ்ந்து அதை நல்லா முழுக்க துப்பிவிட்டு எச்சில் அப்படி வாய் கொப்பளித்த பிறகு எச்சில் அரும்படி வாயையும் அடியையும் மிக துடைத்து. வாய் அடித்தாடை நல்ல வாய், வாயோட முழு பகுதியும் வெறும் உதடு மட்டும் இல்லாமல் வாயோட கீழ்ப்பகுதி முழுக்க அந்த உணவு பதார்த்தம் எதுவும் எச்சில் இல்லாமல் திரும்ப தண்ணீர் ஊற்றி வாயை துடைத்து நன்றாக துடைத்து. அப்புறம் அழகுடைத்தாக முக்கால் குடித்து துடைத்து ஆச்சமனம். பிறகு உணவு உண்ண பிறகு மூன்று முறை சிறிதளவு தண்ணீர் விட்டு ஆச்சமனம் பண்ணணும்னா, மும்முறை தண்ணீர் குடிக்கிறதால முக்கால்னா மும்முறைன்னு அர்த்தம். மும்முறை ஆச்சமனம் செய்து தண்ணீர் குடித்து அதுக்கப்புறம் வாயை திரும்ப இருக்க தண்ணீர் விட்டு துடைத்து கொண்டு முகத்தின் கண் உள்ள உறுப்புகளை அவற்றுக்கு பொருந்தும் வகையால் விரல்களை உறுத்தி. இந்த ஆச்சமனம் பண்ணுறதில் சந்தியாவந்தனம் பண்ணுற போது பார்த்தா இருக்கும் ஆச்சமனத்துலேயே யாரும் சொல்லுவாங்க, மூன்று முறை தண்ணீர் குடித்த பிறகு இந்த கண் மூக்கு காது தோல் இவைகளை வந்து தொடணும், அதுக்கான தேவதைகளை நினச்சி தொடணும். அது முறை இருக்குது, எந்தெந்த விரலால் தொடணுங்கிறதுக்கு முறை இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், கண் உள்ள உறுப்புகளை முகத்தில் உள்ள முகத்தின் கண் உள்ள உறுப்புகளை முகத்தில் இருக்கக்கூடிய கண் மூக்கு கண்கள் இரு கண்கள் மூக்கு காது இவைகளை ஆச்சமனம் பண்ண பிறகு இப்படி தொடுவாங்க, அவற்றுக்கு பொருந்தும் வகையார் அப்படி சாஸ்திரத்தில் அதில் என்ன சொல்லியிருக்கோ அப்படி ஆச்சமன முறை அந்த முறையோட எல்லா உறுப்புகளையும் தொட்டு துடைத்து அப்பெற்றியானே பூசும் பூச்சி நெறி மிக்கவர் கண்ட நெறி. இப்படித்தான் உண்ட பிறகு வாய் தொடைக்கிற முறை இது. பதவுரை இழியாமை வாயில் புக்க நீர் உள் புகாதபடி நன்கு உமிழ்ந்து மிகவும் உமிழ்ந்து எச்சில் அற எச்சில் அரும்படியாக வாய் அடியோடு நன்கு துடைத்து வாயையும் அடியையும் நன்றாக துடைத்து வடிவு உடைத்தாக அழகு உடைத்தாக முக்கால் குடித்து துடைத்து முக்கால் குடித்து துடைத்து முகத்து உறுப்பு முகத்தின் கண் உள்ள உறுப்புகளை ஒத்த வகையால் அவற்றிற்கு பொருந்தும் வகையால். இப்போ எந்தெந்த விரலில் எந்தெந்த உறுப்பை தொடணுங்கிறதுல விதி இருக்குது, கண் மூக்கு காது தோள்கள் இதெல்லாம் இருக்குது. அப்படி விரல் உறுத்தி விரல்களை உறுத்தி இப்போ விரல்களால் துடைத்து அப்படின்னு அர்த்தம். வாய்ப்பூசல் அப்பெற்றியானே பூசும் பூச்சு அந்த முறைப்படி பூசுகின்ற பூச்சு வாய் துடைத்தல் அப்படிங்கிற அர்த்தம். பூச்சுனா துடைத்தல். மிக்கவர் கண்ட நெறி நெறி மிக்கவர் கண்ட நெறி. கருத்துரை உண்ட பிறகு வாயில் கொண்ட நீரை உள்ளே போகாதபடி நன்றாக கொப்பளித்து உமிழ்ந்துவிட்டு எச்சில் அரும்படி வாயையும் பாதத்தையும் பாதம்ங்கிறது வாயினுடைய கீழ்ப்பகுதி அப்படி என்னோடய வாய் வாய்க்கு கீழே ஏன்னா அங்கெல்லாம் உணவுப் பொருள் சிந்தி இருக்கலாம் நல்லா துடைத்து வாய் தாடை முகவாய் வாய் முகவாய் அதை நன்றாக துடைத்து அதான் பாதத்தையும் நன்றாக துடைத்து கொண்டு
மும்முறையாக தண்ணீர் பருகி ஆச்சமணம் ஆச்சமணம் செய்து அப்பால் கண் காது மூக்கு முதலானவைகளை துடைத்து கொள்க. அதான் விஷயம், கண் காது மூக்கு இவைகளையும் துடைக்கணும்னா. இதுதான் உண்டபின் வாய்ப்பூசும் பூச்சு, வாய்ப்பூசும் முறை அப்படின்னு அர்த்தம். வாய் கழுவும் வாய் துடைக்கும் முறை. சீவக சிந்தாமணி பதுமையார் இளம்பகம் 137வது செய்யுள். வாச நற்பொடியூ கொடியும் நீரும் காட்டிட கொண்டு வாய்ப்ப பூசறுத்து தம் கை நீரை மும்முறை குடித்து முக்கால் காசர துடைத்த பின் கை விரலும் பின்றை கைவிரல் உறுப்பு தீண்டி தூசினால் அங்கை நீவி இருந்தனன் தோற்றம் மிக்கான். இதே கருத்து அங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு இருக்க அந்த பாட்டை மேற்கோள் காட்டுறார். என வருகின்றன வாய்ப்பூச்சு என்றும் பாடம்னா. அந்த கடைசி வரியில் வாய்ப்பூசும்னு இருக்குது, அது வாய்ப்பூச்சு அப்படின்னும் பாடபேதம் உண்டு. வாய்ப்பூசல்ங்கிறது வாய்ப்பூச்சுன்னு இன்னொரு பாடம் இருக்குது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அடுத்த விதி 28வது பாடல். இரு கையால் தண்ணீர் பருகார், இரு கையால் தண்ணீர் பருகார், ஒரு கையால் கொள்ளார், ஒரு கையால் கொள்ளார், கொடார் குறவர்க்கு இரு கை சொறியார், இரு கை சொறியார், உடம்பு மடுத்து இரு கையால் தண்ணீர் பருகார், ஒரு கையால் கொள்ளார் கொடார் குறவர்க்கு, குறவர்க்கு ஒரு கையால் கொள்ளார் கொடார். அது ஒரு வாக்கியம். அப்புறம் இரு கை உடம்பு மடுத்து சொறியார், அது ஒரு வாக்கியம். மூன்று வாக்கியம், மூன்று ஆச்சாரம் சொல்லப்பட்டிருக்கு. இரு கையால் முகந்தும் ஏற்றும் தண்ணீர் குடியார். இப்படி கையில் ரெண்டு கையில் அள்ளி குடிக்கிறானே அப்படி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. இப்படி கையால் எடுத்து குடிக்கிறது அல்லது அடுத்தவங்க தண்ணி ஊற்றுனா இப்படி கையில் வாங்கி குடிக்கிறதுங்கிறது கூடாது. ரெண்டு கையையும் சேர்த்து வாங்கி தண்ணீர் பருகுதல் கூடாது அப்படிங்கிறது விதி. அதனால் இரு கையால் முகந்தும் ஏற்றும், முகந்து தான் தண்ணீரை எடுக்கிறது அல்லது பிறர் ஊற்றுற போது கொடுத்தா இப்படி வாங்கிறதுங்கிறது கூடாதுன்னு சொல்லியிருக்கு. தண்ணீர் குடியார் ரெண்டு கையிலையும் கூடாதுன்னு. இப்போ ஒரு கையில் பண்ணணும்னு அர்த்தம், வலது கையில் பண்ணணும்னு. குறவர் கொடுப்பனவற்றை ஒரு கையால் வாங்கி கொள்ளார். அதனால் ஒரு கையால் கொள்ளார்னா குறவர் பெரியவர்கள் குருமார்கள், ஏற்கனவே 5 குருமார்கள் சொல்லியிருக்கேன், அப்படி குருமார்களாக இருக்கக்கூடியவர்கள் பெரியவர்கள் கொடுக்கறத ஒரு கையால் வாங்கக்கூடாது. ரெண்டு கையாலையும் சேர்த்து அதுவும் வலது கை மேலே இருக்கிற மாதிரி அப்படி ரெண்டு கையால் வாங்கணும், ஒரு கையால் வாங்கக்கூடாது. இது மாதிரி கொடுக்கிற பொழுது அவருக்கு தாம் ஒரு கையால் கொடார், ஒரு கையால் வாங்கவும் கூடாது ஒரு கையால் கொடுக்கவும் கூடாது. அப்போ ரெண்டு கையும் சேர்த்து அதுலேயும் வலது கை மேலே இருக்கிற மாதிரி சேர்த்து கொடுக்கணும், சேர்த்து வாங்க வேண்டும். அதுக்கப்புறம் உடம்பினை மடுத்து இரு கையால் சொறியார். உடம்பு சொறியறது ரெண்டு கையிலையும் சொறியக்கூடாது, அரிச்சா ஒரு கையில் தான் சொறியணும். இந்த தலையை ரெண்டு கையில் சொறியறது, உடம்பை ரெண்டு கையில் சொறியறது, இரு கைகளையும் ஒரே சமயத்தில் சேர்த்து சொறிதல்ங்கிறது கூட அந்த குரங்கெல்லாம் பண்ணோம் அப்படின்னு எப்படி இப்படி பண்ணுறதா அந்த குரங்கு சேட்டை அப்படி பண்ணக்கூடாது. அதனால் ரெண்டு கையையும் ஒரே சமயத்தில் சேர்த்து தலை சொறிதல் உடம்பு சொறிதல்ங்கிறது கூடாது. 10வது உரை. இரு கையால் முகந்தும் ஏற்றும் தண்ணீரை பருகார், தண்ணீர் குடியார் குடிக்க மாட்டார். ஒரு கையால் கொள்ளார், குறவர் கொடுப்பவற்றை குருமார்கள் கொடுப்பனவற்றை ஒரு கையால் வாங்கி கொள்ளார், ஒரு கையால் வாங்க மாட்டார். குறவர்க்கு ஒரு கையால் கொடார், அவர்க்கு தாம் ஒரு கையால் கொடார், ஒரு கையினால் கொடுக்க மாட்டார்கள். உடம்பு மடுத்து இரு கை சொறியார், உடம்பினை மடுத்து இரு கையால் சொறியார். கருத்துரை. தண்ணீரை இரண்டு கைகளால் மொண்டும் வாங்கியும் குடிக்கல் ஆகாது. பெரியோர் கொடுப்பதை ஒரு கையால் வாங்குதலும் அவர்க்கு கொடுப்பதை ஒரு கையால் கொடுத்தலும் கூடாது. உடம்பை இரண்டு கையாலும் சொறியக்கூடாது. சொறிதல்னா பிராண்டல்னா, சொறியதுன்னா என்னென்னு தெரியலேன்னா விளக்கம் கொடுக்குறார். பராண்டதுன்னா இப்படி பிராண்டல். மடுத்து அப்படின்னா அடைந்து சேர நெருக்கமாக.
இந்த மடுத்துங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் அடைந்துன்னு அர்த்தம், சேருதல், நெருக்கமாக நெருங்கி இருக்கிறது, உடம்போடு நெருக்கி அப்படி அர்த்தம். சரி, அடுத்து மாலை பொழுதில் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு அடுத்தது வருகின்றது.